முக்கிய செய்திகள். கொரோனா இரண்டாவது அலை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என மத்திய அரசு எச்சரிக்கை. தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் குறைந்தது தொற்று பரவல். பரிசோதனை எண்ணிக்கை குறைக்கப்பட மாட்டாது என அரசு அறிவிப்பு. நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதில் தமிழக அரசு உறுதி. நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம் என எடப்பாடிக்கு மா சுப்பிரமணியன் பதிலடி. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் மதிப்பெண் ஒதுக்கீடு. மாணவர்கள் பெற்றோர் கல்வியாளர்கள் வரவேற்பு. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 50,000 கீழ் சென்றுள்ள நிலையில் இரண்டாவது அலை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. நாளொன்றுக்கு 400,000 மேல் பரவி அதிர வைத்த கொரோனா பாதிப்பு 4 மாதங்களுக்கு பிறகு கணிசமான அளவில் குறைய தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 17,45,809 பேருக்கு பரிசோதனை செய்ததில் 48,698 பேருக்கு மட்டுமே தொற்று பரவியுள்ளது. கொரோனா இரண்டாவது அலையின் வேகம் குறைந்ததை அடுத்து தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி உள்பட பல்வேறு மாநிலங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. எனினும் மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு குறையவில்லை. இந்நிலையில் கொரோனா இரண்டாவது அலை இன்னமும் முடிவுக்கு வரவில்லை என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. 75 மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 10% மேல் உள்ளதால் தொற்று பரவலை அதிகரிக்கும் எந்த நடவடிக்கையிலும் மக்கள் ஈடுபடக்கூடாது என சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. டெல்டா பிளஸ் கொரோனா வகை மீது தடுப்பூசியின் விளைவு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் டெல்டா பிளஸ் பரவலை 3வது அலை என கூறுவது தவறானது என தெரிவித்துள்ளது. இதனிடையே கொரோனா தடுப்பூசி போடும் பணி வேகப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போடும் பணிகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், கடந்த 6 நாட்களில் மட்டும் 3.77 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸுகள் போடப்பட்டிருப்பது திருப்தி அளிப்பதாக கூறினார். இந்நிலையில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி விநியோகம் தொடர்பாக 375 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு, இந்தியாவில் 93 முதல் 94 கோடி பேர் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்றும், அவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி 2 டோஸுகள் போட 186 முதல் 188 கோடி டோஸுகள் தேவை என்றும் தெரிவித்துள்ளது. வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 135 கோடி தடுப்பூசி டோஸுகள் தயார் நிலையில் இருக்கும் என்றும், தற்போது வரை தடுப்பூசிக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் அரியலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி உட்பட 21 மாவட்டங்களில் கொரோனா தொற்று 100க்கும் கீழ் குறைந்துள்ளது. கொரோனா பரவலின் இரண்டாவது அலை காரணமாக தமிழகத்தில் வேகம் எடுத்த வைரஸ் தொற்று தற்போது கட்டுக்குள் வர தொடங்கியுள்ளது. ஊரடங்கு மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகளின் விளைவாக தினசரி பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. மாநிலம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 170,963 மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் 5,415 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 7,661 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் 148 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். 44,924 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகபட்சமாக கோவையில் 671 பேரும், ஈரோட்டில் 574 பேரும், சேலத்தில் 369 பேரும், திருப்பூரில் 337 பேரும், சென்னையில் 314 பேரும், தஞ்சையில் 260 பேரும், நாமக்கல்லில் 214 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கொரோனா தொற்று 100க்கும் கீழ் குறைந்துள்ளது. இதனிடையே சென்னை DMS வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், தொற்று குறைந்து வந்தாலும் தமிழகத்தில் பரிசோதனை எண்ணிக்கை குறைக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். 3வது அலை வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். வந்தாலும் சமாளிப்பதற்குரிய கட்டமைப்புகளை தயார் செய்திருக்கிறோம். படுக்கைகளாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் வசதியாக இருந்தாலும் சரி, மருத்துவ வசதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் இப்ப நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம். கொரோனாவில் இருந்து மீண்டவர்களுக்கான பிந்தைய சிகிச்சை வழங்குவதற்கான மருத்துவமனையை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மேலும் கருப்பு பூஞ்சைக்காக மாவட்ட மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் 7,000 படுக்கைகள் தகாராக இருப்பதாகவும் அவர் கூறினார்.
நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதில் தமிழக அரசு உறுதியுடன் இருப்பதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை இந்த ஆண்டு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் நடப்பாண்டு நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடைபெறுமா நடைபெறாதா என்ற குழப்பம் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றே தீருவோம் என்று திமுக அரசு வாக்குறுதி தந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு நியமித்துள்ள நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான கமிஷன் பரிந்துரைகள் வருவதற்கு முன்பு தமிழக மாணவர்கள் நீட் தேர்வில் பங்கேற்பதா வேண்டாமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திரு மா சுப்பிரமணியன், நீட் தேர்வு குறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெளிவாக விளக்கமளித்திருப்பதாக கூறினார். எனினும் குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே எடப்பாடி திரு பழனிசாமி கேள்வி எழுப்பியிருப்பதாக அவர் சாடினார். தமிழகத்தில் நீட் தேர்வு வர முழுமையான காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சருக்கு இப்போது நீட் தேர்வு குறித்து கேள்வி எழுப்ப எந்த தகுதியும் இல்லை என திரு மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்தார். நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு பெறுவதில் திமுக அரசு மிகவும் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். சமச்சீர் கல்வியை படித்த மாணவர்கள் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய அரசு மருத்துவமனைகளில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் படித்து போன மாணவர்கள் தான். அதனால் இந்த நீட்டு வரத்துக்கு முன்னாடியே உலகத்தின் சிறந்த மருத்துவ வல்லுநர்கள் தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் என்கின்ற பெயர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நீட்டு தான் அந்த மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய பிராண்டுன்னெலாம் சொல்ல முடியாது. நீட் தேர்வு தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள குழுவிடம் தேர்வு வேண்டாம் என 50,000 மேற்பட்டோர் எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அதிமுகவினரின் நாடகத்தை தமிழக மக்கள் நன்கறிவார்கள் என்றும் அவர் கூறினார். 12 மாணவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் மதிப்பெண் வழங்கும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு மாணவர்கள், பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் +2 தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் 10 பொதுத் தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களில் இருந்து 50%, 11 பெற்ற மதிப்பெண்களில் 20%, +2 செய்முறை தேர்வு மற்றும் மற்ற பாடங்களில் அக மதிப்பீட்டில் இருந்து 30% மதிப்பெண்களும் எடுத்துக் கொள்ளப்பட்டு இறுதி மதிப்பெண்கள் கணக்கிடப்படும் என தமிழக அரசு நேற்று அறிவித்தது. +1 வகுப்பில் எந்த ஒரு தேர்வையும் எழுதாத மாணவர்களும், மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் +2 மாணவர்களும் கொரோனா தொற்று முழுமையாக குறைந்த பிறகு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அரசு கூறியுள்ளது. +1 தேர்வில் ஏதாவது ஒரு பாடத்தில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 35 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மாணவர்கள் மட்டுமின்றி நகர்ப்புற மாணவர்களும் பலன் பெறுவார்கள் என்றும் அரசு கூறியுள்ளது. +2 மதிப்பெண்கள் தொடர்பான அரசின் அறிவிப்பை பெற்றோர்களும் மாணவர்களும் வரவேற்றுள்ளனர். நியாயமான முறையில் மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர்கள், இதனால் தங்களின் மேற்படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று கூறினார். எல்லாரும் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஆவரேஜாக பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ரேங்கிங் வைஸ் தான் போடுறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வேல்யூவான மார்க் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் வரும் கவுன்சிலிங்லாம் நான் எழுதி நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கிற 3 மெயினான விஷயத்தெல்லாம் எடுத்து இதோட மார்க் கம்பைன் பண்ணதுனால ஒரு நல்ல டோட்டல் கிடைக்கும் நம்புகிறோம். அதுவும் மெயினாக 10th வந்துட்டு top 3 மார்க் எடுக்கிறதுனால ஒரு நல்ல டோட்டல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் சும்மா ரேண்டமாக நம்ம வந்துட்டு டோட்டல் எடுக்காமல் எது எதுலாம் பசங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் அவங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு எடுத்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல டோட்டல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா 10th எல்லாருமே உயிரை கொடுத்து தான் படிச்சிருக்காங்க எல்லா குழந்தைங்க. ஸோ அந்த மார்க் ஒரு 50% எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் 11th இந்த கொரோனா அண்ட் குழந்தைங்களுமே வந்து 12th ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது பரவாயில்ல, 20% தான் எடுத்திருந்தாங்க. அதுதான் பதட்டமான விஷயமா இருந்துச்சு. எங்கே 11th மார்க் அதிகமாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் இருந்துச்சு. பட் இது நல்லா தான் இருக்குது, வரவேற்கிற மாதிரி தான் இருக்கும். 10th வந்து அவங்க பப்ளிக் எழுதியிருக்கிறாங்க, அதில் ஒரு 50% எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. 11th வந்து 20% எடுத்துருக்குறாங்க. 12th வந்து 30% 20% ப்ராக்டிக்கலுக்கும் 10% இன்டர்னலாக கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்லதாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து 11th கொஞ்சம் எழுதாமல் கூட இருந்திருக்கிறாங்க. அது இப்படி கொடுத்தது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தமிழக அரசின் அறிவிப்பை வரவேற்றுள்ள கல்வியாளர்கள் மருத்துவம், பொறியியல் போன்ற மேற்படிப்பை கணக்கில் வைத்தே தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக கூறினார். இன்ஜினியரிங் கட் ஆஃப்லேயோ மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறதில்லை. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, நம்முடைய 10th மாணவர்கள் அந்த சமச்சீர்னால வந்து ஸ்டேட் போர்டில் வந்து மார்க் நல்லா வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க நிறைய சப்ஜெக்ட்ஸில். இது கண்டிப்பாக வந்து ஒரு 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 ஹாப்பி நியூஸ் அப்படி தான் சொல்வேன்.
கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருப்பதாகவும் கல்வியாளர்கள் கூறினர். அதே நேரத்தில் முழுமை பெறாத கல்விக்கு ஏன் அவசரம் காட்ட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ள மற்றொரு தரப்பினர் மாணவர் சேர்க்கைக்கு முன்பாக விருப்ப மாணவர்களுக்கு தேர்வை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். 2021-22 கல்வியாண்டில் எந்த நடைமுறை பின்பற்றப்படும் என்பதை மத்திய மாநில அரசுகள் முன்கூட்டியே தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். விராலிமலை வனப்பகுதியில் அழிந்து வரும் மயில்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. விராலிமலையில் மலை மீது உள்ள முருகன் கோயிலை சுற்றி அடர்ந்த மரங்கள் உள்ளதால் இயற்கையாகவே மயில்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கும். கோயிலுக்கு வரும் பக்தர்களும் கம்பு, வரகு, அரிசி உள்ளிட்ட உணவுகளை மயில்களுக்கு வழங்குவதால் அடிவாரத்தில் இருந்து மலை மீது உள்ள கோயில் வரை எங்கு பார்த்தாலும் மயில்கள் நடமாட்டத்தை காண முடியும். அவ்வப்போது மயில்கள் எழுப்பும் சத்தமும் தோகை விரித்தாடும் காட்சியும் செவிகளுக்கும் கண்களுக்கும் விருந்தாக இருக்கும். இந்நிலையில் ஓராண்டிற்கும் மேலாக நீடித்து வரும் கொரோனா பரவலால் வழிபாட்டு தலங்கள் மூடப்படுவதும் திறக்கப்படுவதுமாக உள்ளதால் பக்தர்கள் வருகை குறைந்து போனது. இதனால் பக்தர்கள் தரும் உணவை மட்டுமே நம்பியிருந்த மயில்களும் உணவின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டு அவை இடம்பெயர்ந்துவிட்டன. இறை தேடி சாலையை கடக்கும் போது வாகனங்களில் அடிபட்டு இறப்பதும் அதிகரித்துள்ளது. வயல்வெளிகளில் இறை தேடி அலையும் மயில்களை மருந்திற்கும் உணவிற்கும் சமூக விரோதிகள் பிடிப்பதும் அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற காரணங்களால் மயில்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த மயில்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த மயில் இனம் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதுக்கு வந்து தானியம், கம்பு, தண்ணீர், பழங்கள் போன்றவற்றை வைத்து அதை வந்து காப்பாற்றி அதை இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த கொரோனா காலம் அப்படிங்கிறனால எங்களால் அதை வந்து முன் நின்று செஞ்சே முடியலை. விவசாயிகளுக்கு மயில்களாலையும் குரங்குகளாலையும் பெருத்த அளவில் வந்து அழிவு நேர்ந்துக்கிட்டு இருக்கு. மிக குறைந்த பாசனத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கவங்களால அந்த விவசாயம் அழிகிறத அவங்களுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவசியம் இந்த பகுதியில் மயில்களுக்கும் குரங்குகளுக்கும் சேர்த்து இந்த சரணாலயம் அமைக்கணுங்கிறது இந்த பகுதி மக்களுடைய, விவசாயிகளுடைய, அனைத்து தரப்பு மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கும். முருகன் கோயிலின் அடையாளமாக கருதப்படும் மயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் இப்பகுதியை மயில்கள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான மயில்கள் இருந்து வந்த விராலி மலையில் தற்போது சொற்ப எண்ணிக்கையிலேயே உள்ளதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் தேசிய பறவையான மயிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் அடிக்கடி வரும் கரடிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் நிகழும் ஆக்கிரமிப்புகளால் யானை, சிறுத்தை புலி, கரடி உள்ளிட்ட பல்வேறு வகையான விலங்குகள் உணவு தேடி ஊருக்குள் வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளதால் குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. தேயிலை தோட்டங்கள், சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் கரடிகள் சுற்றித் திரியும் காட்சி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இந்நிலையில் உணவு தேடி வரும் கரடிகளால் மனிதர்களை தாக்கும் விபரீதம் நிகழ்வதற்கு முன் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரடியோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரடி வந்து வனப்பகுதிக்குள்ளே தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களோட குடியிருப்பு பக்கமோ ரோட்லேயோ சர்வசாதாரணமாக நடந்துட்டு போகிற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்குது குன்னூர், கோத்தகிரியில். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வெளியே வர்றப்போ தாக்குதல் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கரடி வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடும், வெஜிடேரியன் சாப்பிடும். அந்த மாதிரி உணவு தேடி வர்றப்போ மக்களை பார்க்குறப்போ என்ன ஆகுனா மக்கள் மோதல் ஏற்படும். உணவுச் சங்கிலியில் கரடிகளை வேட்டையாட வன விலங்குகள் இல்லாததால் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் இதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. கரடிகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 15,000 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதியிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது 5,000 கனஅடி தண்ணீர் கூடுதலாக திறக்கப்பட்டுள்ளது. தேவைக்கு ஏற்ப இந்த அளவு மேலும் அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய பழைய 500 ரூபாய், 1,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் விஷயத்தில் உதவ மத்திய அரசு மறுத்துவிட்டதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசால் ரத்து செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 49 கோடி ரூபாய் என்பதால் அதனை வங்கிகளில் டெபாசிட் செய்ய உதவுமாறு விடுத்த கோரிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துவிட்டதாக அவர்கள் கூறினர்.
டெல்டா பிளஸ் வைரஸ் குறித்து ஆய்வு செய்ய ஏதுவாக 25 நாட்களுக்குள் சென்னையில் பரிசோதனை மையம் தொடங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் டெல்டா பிளஸ் பெரிய அளவில் பரவவில்லை என்றாலும் இதற்கான பரிசோதனை மையத்தை சென்னையிலேயே அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா 4 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், கட்சி மேலிடம் தேர்தல் செலவுக்காக வழங்கிய பணத்தில் சுமார் 4 கோடி ரூபாயை திரு ராஜா தேர்தலுக்கு செலவழிக்காமல் வீடு கட்டி வருவதாக எழுந்த புகார் குறித்து கேட்டனர். இதற்கு பதிலளித்த திரு முருகன், கட்சி நிர்வாகிகள் எழுப்பியுள்ள புகார் குறித்து உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார். தடையில்லாமல் மின்சாரம் வழங்கவே வெளி மாநிலங்களிலிருந்து மின்சாரம் வாங்கப்பட்டதாக முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி விளக்கம் அளித்துள்ளார். மின்வாரியத்திற்கு மின்சாரம் வாங்கியதில் முந்தைய அதிமுக அரசின் செயல்பாடுகளால் பல கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக சிஏஜி அறிக்கை வெளியானதை அடுத்து மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின்சாரம் வாங்கப்பட்டதில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என கூறினார். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் விதிகளை தளர்த்தி அனைத்து மாவட்டங்களிலும் நகை மற்றும் ஜவுளி கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு தங்கம் வெள்ளி வைரம் நகை வியாபாரிகள் சம்மேளன மாநில நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், 4 மாவட்டங்களில் மட்டும் நகை கடைகளை திறக்க அனுமதி அளித்திருப்பது மற்ற மாவட்ட வியாபாரிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக கூறினர். தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சுற்றுலா பயணிகளை கொடைக்கானல் நகருக்குள் அனுமதிக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சுற்றுலா தொழிலை நம்பியே தங்களின் வாழ்வாதாரம் இருப்பதால் ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகளை அறிவித்து சுற்றுலா பயணிகள் உதகை, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு செல்ல அரசு அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கொரோனா ஊரடங்கால் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடியுள்ளதால் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் யானைகள் சுதந்திரமாக உலா வருகின்றன. காரப்பள்ளம் பகுதியில் யானைகள் சுற்றித் திரிந்ததை கண்ட வாகன ஓட்டிகள் சிறிது நேர காத்திருப்புக்கு பிறகே சென்றனர். உணவு மற்றும் தண்ணீருக்காக யானைகள் சாலையை கடக்கும் என்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு மனதை அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. வில்லியனூரில் சுகாதாரத்துறை ஏற்பாட்டில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு தனியார் பங்க் ஒன்றில் 1.5 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. முன்கள பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் வெப்பச்சலனம் காரணமாக பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாபேட்டை ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வாழப்பாடி, முத்தம்பட்டி, மன்னாயக்கன்பட்டி, மேட்டுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. நத்தம் சுற்று வட்டாரத்தில் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருந்த நிலையில் மாலை நேரத்தில் நத்தம், கோவல்பட்டி, வேலம்பட்டி, இராக்காச்சிபுரம், காந்தி நகர், காமராஜ் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக மழை நீடித்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் 8 மணி அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே வெப்பச்சலனம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவள்ளூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் இடியுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்கள், வட மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கும், ஏனைய மாவட்டங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய இதர மாவட்டங்கள் என நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 50,000 கீழ் சென்றுள்ள நிலையில் 2வது அலை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரியலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி உட்பட 21 மாவட்டங்களில் கொரோனா தொற்று 100க்கும் கீழ் குறைந்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் மதிப்பெண் வழங்கும் அரசு நடவடிக்கைக்கு மாணவர்கள், பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.